தமிழ் விதை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் போக்ஷன் சார்பாக தான் உலக அரசியல் பார்த்துட்டு இருக்கோமே, தமிழ் விதையிலையும் உலக அரசியல் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க. தமிழ் போக்ஷத்தில் ரொம்ப டீப்பாக சொல்லுவோம், தமிழ் விதையில் ஷார்ட்டாக கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் உலக அரசியல் கிடையாது, உலகத்தில் நடக்கிற சில டெக்னிக்கலான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குலாம் ஆப்பிள் வாட்ச் தெரியுமா? அப்படி இல்லைன்னா இந்த எம்ஐ பேண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி ஃபிட்பீட் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. கையில் கட்டுற வாட்ச், அவ்வளோதான், டிஜிட்டல் வாட்ச் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது எதுவுமே நீங்கள் கேள்விப்படலைன்னா உங்களுடைய குழந்தைகளிடம் இல்லாட்டி உங்களுடைய தம்பிகளிடம் இதை கேட்டு பாருங்கள், தங்கைகளிடம் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு இதை பற்றி தெரியும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம், நம்முடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, நம்ம நல்லபடியாக தூங்குறோமா, இதை எல்லாமே யார் கவனிச்சிட்டு இருப்பாங்க? நம்ம கையில் கட்டி இருக்கிற அந்த வாட்ச் கவனித்து கொண்டே இருக்கும். இதில் யார் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். ஆப்பிளுக்கு ஐ வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ கோலாச்சு நிற்கிது மார்க்கெட் ஃபுல்லாக. ஆப்பிள் ஐ வாட்ச் தான் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. ஆப்பிளுக்கு கடும் போட்டியாளர் யார்? கூகுள் தான். ஆனால் கூகுளால் இதனால் வரையிலும் இந்த வியரபிள் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வியரபிள் டிவைசஸ் கான்செப்டில், அந்த கேட்டகரியில் அவங்களால ஜொலிக்கவே முடியவில்லை. ஸோ போன வருடம் அவங்க ஒரு $40 மில்லியன் ஃபாசில் அப்படிங்கிற ஒரு வாட்ச் நிறுவனம் இருக்குது. இதில் நான் சொல்கிற டேர்ம்ஸ் எதுவுமே உங்களுக்கு புரியலைன்னா தயவு செஞ்சு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபாசில் அப்படிங்கிற வாட்ச் கம்பெனிலாம் ரொம்ப பெரிய ஒரு கம்பெனி. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க, நான் $40 மில்லியன் தாரேன், நீ எனக்கு எப்படியாவது ஒரு வியரபிள் டிவைஸ், இதே மாதிரி வாட்ச் கண்டுபிடிச்சுதா, ஆப்பிளுக்கு காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் இந்த ஃபாசில் நிறுவனமும் கூகுளுக்கு ஒரு வாட்ச்லாம் தயாரித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் மார்க்கெட்டை அந்த அளவுக்கு அது பிடிக்காது, ரொம்பவே டவுனாக இருக்குது, ஆப்பிளை விட தரம் குறைந்ததாக இருக்கிறது. ஸோ அதை அப்படியே கொஞ்ச நாள் அந்த ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது தான் ஃபிட்பீட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அவங்களுடைய வியரபிள் வாட்சஸ் இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இது எல்லாமே ரொம்ப பிரபலமாக இருந்தது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஃபிட்பீட் அப்படிங்கிறது ரொம்ப விலை குறைவாகவும் இருந்தது, அதே நேரத்தில் தரமான சில விஷயங்களை செய்வதாகவும் இருந்தது. ஸோ ஃபிட்பீட்டை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூகுளும் ஃபிட்பீட் நிறுவனத்தை போய் அணுகிக்கிறது. ஃபிட்பீட் நிறுவனம் ஒரு தொகையை சொல்கிறது, கிட்டத்தட்ட $2.1 பில்லியன் இந்திய ரூபாயில் சொல்லப்போனால் 15,000 கோடி ரூபாய், அவ்வளோதான். 15,000 கோடி ரூபாய் கொடுத்து இப்போ ஃபிட்பீட்டை யார் வாங்க போகிறா? கூகுள் நிறுவனம் வாங்க போகிறது, ஆப்பிள் என்கிற அந்த வியரபிள் டிவைஸுக்கு ஒரு போட்டியாளராக மாற வேண்டும் என்பதற்காக. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா கூகுள் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கானே, ஒரு வாட்ச் கம்பெனியை போய் 15,000 கோடி ரூபாய், அதாவது $2.1 பில்லியன் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சுன்னா கூகுளுக்கு அடுத்ததாக என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதாவது ஃபியூச்சர் மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது கூகுள் நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க. 2020 இந்த வியரபிள் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், கையில் கட்டுறது, கண்ணாடியாக அணிவது, இந்த மாதிரி வியரபிள் டிவைசஸ் வழியாக மட்டும் ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்க போகும் லாபம் $24 பில்லியன். அதே இது நீங்கள் 2023 எடுத்துக்கிட்டிங்கன்னா $34 பில்லியன். ஸோ கூடிக்கொண்டே போகும். இப்போவே கூகுள் 2 பில்லியனுக்கு ஃபிட்பீட்டை வாங்கி இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் அதை 24 பில்லியனாக மாற்றப் போகிறது. அதனுடைய முதல் கட்டமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். ஸோ கார்ப்பரேட் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக நஷ்டத்துக்காக இருக்காது, லாபமாகத்தான் இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய எதிர்கால திட்டப்படி அதெல்லாம் அவங்களுக்கு கால் தூசிக்கு சமம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ரொம்ப பெரிய காட்டுத்தீ. இந்த காட்டுத்தீக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் இந்தியான்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் கையை காணிச்சிருக்காரு. தமிழ் நியூஸ் பேப்பரில் இன்னும் வரல, கண்டிப்பாக நாளைக்கு இல்லாட்டி நாளை மறுநாள் அது வந்துடும். என்னடா ஏன்டா நீ இந்தியாவை கை காணிக்கிற, இந்தியாவுக்கும் காட்டுத்தீக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், பொதுவாக உங்களுடைய பருவமழை செப்டம்பர் மாதத்தோடு முடிந்துவிடும், ஆனால் இந்த வருடம் செப்டம்பர் மாதமும் முடிந்து அக்டோபர் மாதத்திலும் உங்களுடைய பருவமழை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், இந்தியாவில் இந்த தடவை ரொம்ப கூடுதலான மழை பொழிவு இருந்தது. ஸோ அதனால் என்ன நடந்துச்சு, செப்டம்பர் மாத முடிவில் இந்தியாவிலிருந்து புறப்படுற ஒரு ஈரக்காற்று 10,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், அப்படி போனால் தான் அங்கே மழை பெய்யும். ஆனால் அந்த ஈரக்காற்று சரியான நேரத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லவில்லை, ஏன்னா இங்கே மழை பெய்து கொண்டே இருக்கிறது, ஈரக்காற்று போவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதன் காரணமாக ஆஸ்திரேலியாவில் இப்படி காட்டுத்தீ என்பது ஏற்பட்டு ரொம்ப பெரிய ஆபத்தை தந்திருக்கிறது. வரலாறு காணாத காட்டுத்தீயை இப்போது ஆஸ்திரேலியா கண்டுகொண்டு வருகிறது. 3 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,000 ஏக்கர் நிலப்பரப்பு, காடுகள் என்பது அழிக்கப்பட்டுள்ளன இந்த காட்டுத்தீயால். ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது, இயற்கை எல்லாமே ஒரு கண்ணியாக கரெக்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு பிழை நடந்தாலும் அதன் காரணமாக அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நாடுகள் இல்லாட்டி ஆப்போசிட்டில் இருக்கிற நிறைய கண்டங்கள் பாதிக்கக்கூடும் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கை பற்றி தாங்க.
ஃபேஸ்புக் அப்படின்னு சொன்னாலே, இப்போ ட்விட்டர் ஃபேஸ்புக் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவை எடுத்துட்டிங்கன்னா, அரசியல் விளையாட்டுகள் அதில் தான் கூடுதலாக நடக்குது. அரசியல் விமர்சனங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி எதிர்கருத்துக்களை சொல்வதாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த இரண்டு சோசியல் மீடியா வழியாக தான் நடக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்விட்டரும் அதன்படியாக ரொம்ப பெரிய கட்டுப்பாடுகள், ரொம்ப பெரிய விதிகள் எல்லாமே கொடுத்தது. ஃபேஸ்புக்கும் கொடுத்ததாக சொன்னது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு, இந்தியாவில் சில விதமான சர்ச்சைகள் நடைபெறுவதற்கு காரணம் ஃபேஸ்புக் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருந்தது, அந்த நிறுவனத்தை ஃபேஸ்புக் வாங்கியது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. அந்த வாட்ஸ்அப்பை தயாரித்த துணை இயக்குனர் சொல்கிறாரு, நீங்கள் ஃபேஸ்புக்கை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிலீட் பண்ணிடுங்க, ஏன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய மனநிலைமையை அது மாற்றிவிடும். நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், எதை பற்றி சிந்திக்க வேண்டும், இதை எல்லாமே யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க, ஃபேஸ்புக் என்பவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சூசகமாக அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் சொன்ன ஒரு கருத்தும், ஃபேஸ்புக்கில் அடிக்டாக இருக்கிற நிறைய பேரை பார்க்கும்போதும் அது உண்மைதான் என்பது நமக்கு புரியும். ஃபேஸ்புக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் பல்வேறு விதமான தடைகள், நிபந்தனைகள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்தும் ஃபேஸ்புக் படிக்கவில்லையே, இன்னும் எத்தனை விதமான தடைகள் ஃபேஸ்புக்கு வரப்போகிறது என்கிறது ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கான பதில், கூடிய சீக்கிரம் ஃபேஸ்புக்கு ஒரு தொகையை அபராதமாக இந்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப் போகிறது என்பதுதான். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமை பற்றி தாங்க. இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே நம்ம ஒரு ஃபீடு போட்டோம், ஒரு போஸ்ட்லாம் போட்டுட்டோம்னா எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே பார்க்க முடியும். ஆனால் இப்போ கனடா அமெரிக்காவிலலாம் புதுசாக ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவுமே கிடையாது, அதுவும் ஃபேஸ்புக்கு கீழே தான் வருது. அவங்க யாரெல்லாம் இந்த லைக்கை பார்க்கணும், யாரெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட்டை அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இன்னும் ரோல் அவுட் ஆகலை, கனடாலலாம் இப்போ ரோல் அவுட் ஆயிருச்சு, அவங்க டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் தேவையில்லாத பதிவுகள் எல்லாமே பார்க்கிறார்கள், அதில் இவ்வளோ லைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கூட்டுறதுக்காக ரொம்ப ஃபேக்கான ப்ரொஃபைல் எல்லாமே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சமாக தடைப்படுத்த போகிறோம். அது மட்டும் கிடையாது, ப்ரைவேசி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இத்தனை லைக்ஸ் தான் வந்திருக்கு, உனக்கு கூடுதலாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு அங்கே பார்க்கப்படுகிறது. சில நபர்கள் அதனால் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே நாங்கள் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம், இந்த ஒரு அப்டேட்டை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த அப்டேட்டை நாங்கள் இந்தியாவுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த அப்டேட் யாருக்கும் தேவைப்படாதுன்னு தான் ஏன் கருத்து. ஏன் அப்படின்னா, எல்லாருமே லைக்குக்காகத்தானே நம்ம போட்டோலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாள பார்த்தீங்கன்னா, அரசாங்க பஸ் வந்துட்டே இருக்கு, ஒரு நபர் திடீர்னு அரசாங்க பஸ்ஸை வழிமறைத்து டிக்டாக் பண்ணுறாரு. ஏன்டா டிக்டாக் பண்ண அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு லைக்ஸ் வேணும், நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணணும், அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பைத்தியக்காரர்கள் இருக்கும்போது இந்த ஒரு சட்டம், இந்த ஒரு அப்டேட்லாம் இந்தியாவில் சாத்தியப்படுமா என்பது கேள்விக்குறிதான். டெக்னிக்கல் நியூஸில் சின்னதாக ஒரு சமூக சிந்தனையும் கூட, சுபஸ்ரீயை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா டெக்னிக்கலாக தான் அவங்க நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. பேனர், டிஜிட்டல் பேனர் அவங்க மேலே விழுந்து இறந்து விட்டார்கள். ஸோ அந்த நேரத்தில் தமிழகமே கொந்தளிச்சிச்சு, டிஜிட்டல் பேனர் வைக்காங்கடா, யாருமே வைக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பெரிய போஸ்ட்லாம் போட்டோம், அதுவும் சோஷியல் மீடியா வழியாக தான் போட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர், சுபஸ்ரீயை கொன்றவர் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் விபத்தாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பிரமுகர் அப்படின்னே சொல்லலாமே, அவருக்கு ஜாமீன் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 நாட்கள் அவர் ஜெயிலில் இருந்துட்டாருங்க, அதனால் ஜாமீன் கொடுக்குறோம், அது நிபந்தனை ஜாமீன் சொல்லியிருக்காங்க. ஒரு 50,000 ரூபாய் புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்கும் ஏழைகளை பார்த்து நீங்கள் கொடுக்க வேண்டும், எத்தனை நபர்களுக்கு வேண்டுமானாலும், ஆனால் டோட்டலாக 50,000 ரூபாயாக இருக்க வேண்டும், மதுரையில் நீங்கள் தங்கி இருக்கணும், இதுதான் நிபந்தனை. அந்த நிபந்தனை ஜாமீன் வழியாக அவருக்கு நிபந்தனை ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ சின்னதாக நம்மகிட்ட இருக்கிற சட்ட ஓட்டைகள் எல்லாமே எல்லாருமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சுபஸ்ரீ குடும்பத்துக்கு தான் உண்மையான ஒரு இழப்பு என்று சொல்லலாம். அடுத்த நியூஸ் அப்டேட் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்க போகுது. உங்களுக்கு ஒப்போ என்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தெரியும், விவோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை தெரியும், ரியல்மி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இந்திய சந்தையை கலக்கி கொண்டிருக்கிறது, அதை பற்றி நமக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தெரியும். ஸோ இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன், ஒப்போ, விவோ, ரியல்மி, ஒன் ப்ளஸ், சரியா அப்படியே தள்ளி வச்சுக்கோங்க. சியோமி அப்படிங்கிற வேறொரு கேட்டகரி ஒரு மொபைல் ஃபோனை பற்றி நமக்கு தெரியும். சாம்சங் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோனை பற்றி தெரியும். இந்த ஒரு 3 குரூப்புக்கு இடையில தான் இப்போ இந்தியாவின் சந்தையை யார் கட்டுப்படுத்துவது, யார் கையகப்படுத்துவது அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை அடிப்படையாக இருக்கிறது. இதில் வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி என்கிற ஒரு மொபைல் டிவைஸ் தான். இந்த ரியல்மி தான் போன வருடமும் இந்த வருடமும் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, போன வருடத்தில் தான் ரியல்மி என்கிற ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டது, இந்த வருடம் அது 400% கூடுதலாக அதனுடைய விற்பனையை அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்திய மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1.5 கோடி மொபைல் ஃபோனை கொடுத்துருக்காங்களாம். ஒரே ஒரு மாடலில் நிறைய கோடி மொபைல் ஃபோன் விற்றுருக்கு, அதில் ஒரு மாடல் என்பது 1.5 கோடி மொபைல் ஃபோன் இங்கே விற்று தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதலிடத்தில் இருப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சியோமி தான். இரண்டாவது இடத்தில் சாம்சங் இருந்தாங்க, அந்த இடத்த தான் இப்போ யார் பிடிச்சிருக்காங்க,
ரியல்மி என்கிற ஒரு நிறுவனம் பிடித்திருக்கிறது. இதில் என்னடா ஆச்சரியமான விஷயத்தை நீ சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கடைசி செய்தின்னு வேற சொல்லிட்டேன், ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்க வேண்டாம். நான் சொன்ன விவோ, ஒப்போ, ரியல்மி, ஒன் ப்ளஸ், இது எல்லாமே ஒரே நிறுவனத்தினுடையது. பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடையது தான். பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் சும்மா சர்ச் பண்ணி பாருங்களேன், அது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி. ஒரு கம்பெனியாக இங்கே வந்து வேலை செய்கிறான்னா அவன் ரொம்ப டாக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறோன்னா நம்ம வரி கூடுதலாக கட்ட வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு நிறுவனமாக இந்தியாவில் வந்து மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டுட்டு சைனாவுக்கு கொண்டு போனால் நம்ம வரி கூடுதலாக அவனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவன் என்ன செஞ்சான், சிம்பிளாக ஒரு ஃபார்முலாவை கையாண்டான். 4 கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணு. ஒரு கம்பெனிக்கு பேர் விவோன்னு வச்சுக்கோ, இன்னொரு கம்பெனிக்கு பேர் ஒப்போன்னு வச்சுக்கோ, இன்னொரு கம்பெனிக்கு பேர் ரியல்மின்னு வச்சுக்கோ, இன்னொனுக்கு பேர் ஒன் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோ. 4 மார்க்கெட்டில் இறக்கு. எப்படி இந்த 4 போனுக்கும் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி இந்த முட்டாள் மக்களை நம்ப வை. கேட்டா நீ விவோ வச்சிருக்கியா, என்கிட்ட ஒப்போ இருக்கடா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது ரெண்டுமே ஒரே ஒருத்தனுக்குடா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த கம்பெனி அவங்க நாசுக்கு அதெல்லாம் விளையாண்டு என்ன செஞ்சிட்டாங்க, நம்மகிட்ட இருந்து பணத்தை அபேஸ் பண்ணி சைனாவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. காரணம், இங்கே அந்த மாதிரி டெக்னாலஜி இல்லைப்பா, ஒத்துக்கிறேன். அவங்க நல்ல மொபைல் இறக்குறாங்க, காசு பார்க்குறாங்க, அவ்வளோதானே. ஒரு இந்திய குடிமகனாக எனக்கும் சில வழி வேதனைகள் எல்லாமே இருக்குது. நம்ம நாட்டிலேருந்து ஒரு நல்ல தயாரிப்பு இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், இது அரசாங்கம் பார்க்காதா, நீயே இவ்வளோ தெளிவாக சொல்கிறிய, 4 கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்திடம் சட்டம் இருக்குங்க, சட்டத்தில் அந்த வழி இருக்குது. நீ கம்பெனி ஒரு கம்பெனியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, இவ்வளோதான் டேக்ஸ் கட்டணும். இன்னொரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, இவ்வளோதான் டேக்ஸ் கட்டணும். ஸோ சட்டம் இருக்கிறது, சட்டத்தில் ஓட்டைகள் இருக்கிறது, அதை எல்லோருமே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு அந்த சட்டமே தெரியாததுனால ஓட்டை என்பது தெரியவில்லை, அதனால் நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.